43 ரன் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் விக்கி புது பேட்ஸ்மேன் வந்து ஜான் ஒரு ஃபுல் டாஸ் ஷாட் டெலிவரி அழகான ஷாட்டு க்ளோஸ் டு த பாடி அழகாக தட்டி விட்ருக்கான் பாயிண்ட்டுக்கு பிஹைண்ட் த பாயிண்ட் பேருக்கு அந்த ஃபீல்டு தேடிக்கிட்டு இருக்காரு பட் ரன் ஓடல இந்த டைமில் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க சிங்கிளோட வச்சுக்கிறாங்க ஒரு ஃபுல் டாஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க கீப்பர் காலில் பட்டுருச்சு கீப்பருக்கு ஒரு இன்ஜுரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு இன்ஜுரினால் இருந்தாங்க ஆங்கிளில் பட்டுருச்சு அடுத்த டெலிவரி கீப்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஒயிட் டெலிவரி புதுசாக வந்த கீப்பருக்கு நல்ல வேலை ஸோ ஜேம்ஸோட இன்ஜுரி அப்டேட் வந்துட்டு இருக்கு ஸோ கால் அவ்வளோ நிரம்பலப்பட்டிருக்கு நல்ல நல்ல டிரைவ் ரெண்டு பவுலருக்கும் ஒரு ஃபீல்டருக்கும் நடுவில் கேப்பில் போயிருக்கு ஒரு சிங்கிள் அந்த நேரம் லைட்டாக வீங்கிருக்கு சச்சின் வாங்க சச்சின் அழகான ஷாட்டு கவர் பாயிண்டில் சூப்பராக ஆடி இருக்கான் ஆன் தப்பில் அடித்த பால் அந்த பால் கொஞ்சம் ஃபுல்லுந்தா வந்தாலும் கொஞ்சம் குத்தின இடத்துல கொஞ்சம் எம்புச்சு சூப்பர் ரன்னிங் நல்ல ரன்னிங் டீமோட 50 ரன் வந்திருக்கு நல்ல பேட்டிங் இந்த ஓவரில் இன்னும் ரெண்டு பால் இருக்கு ஒரு பால் நோ பால் கடாசி இருக்காங்க சரியான சிக்ஸ் கொடூரமான அடி கேகேஆர்னு வந்தாலே கிளியிலும் கிளிக்கிறாங்க அது பால் வந்து லீகல் டெலிவரி தான் சொல்லியிருக்காங்க நோ பால் இல்லைன்ட்டாங்க இது செய்யப்பட்ட சூழ்ச்சியா என்னன்னு தெரியல ஒரு எஜ்ஜு ஃபிளிக் ஷாட் ஆட பார்த்து எஜ்ஜு பட்டிருக்கு பட் அங்கேருந்து அது வரத்துக்குள்ளே இங்கே ரெண்டு அசால்ட்டாக வந்துட்டாங்க நல்ல ஃபீல்டிங் கேமராமேனை தாண்டி பந்து வருது கேமராமேன் அதை கண்டுக்கல பட் விஜயராகவன் அதை கண்டுக்கல பந்து வருது வாத்து சொல்லலாம்ல சாமி ஏ சாமி கடைசி 3 ஓவர் இருக்கு 18 ரன் அடிச்சா சிஎஸ்கே வின்னு ஸோ ஒன் மேன் ஆர்மி மாதிரி நின்று அடிச்சு கொடுத்துருக்காங்க இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டீம் மீட்டிங் அப்போயே வந்து ஜெரால்டு இப்போ இறங்க வேணாம் அப்படின்னு ஒரு கிரிட்டிசைஸ் இருந்துச்சு இப்போ இறங்கி என்ன பண்ண போகிறோம் ஹிட்ரு தானே அது எல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இப்போ 3 ஓவர் இருக்குது 18 ரன் தான் அடிக்கணும் அந்த லெவலுக்கு ஒரு நல்ல பேட்டிங் அவனுக்கு தேவைப்பட்ட பார்ட்னர்ஷிப் அங்கங்கே கொடுத்தாங்க இப்போ ஜான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்ருக்கான் மேட்ச் சிஎஸ்கே கையில் இருக்குது ஸோ பெவிலியனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க யாருக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறது அவங்களுக்கு இன்னும் தெரியலை அதுதான் ஒரு சோகமான செயல் சோகமான விஷயமே அதுதான் இவங்க ரெண்டு பேர் இன்னாலே முடிச்சுட்டு வந்துடுவாங்க இப்போ மோகனோட இந்த ஓவர் இந்த எக்ஸ்ட்ரா பேஸ் தான் அவங்க மேட்சை டர்ன் பண்ணணும்னு பார்க்கணும் ஒரு ஷார்ட் டெலிவரி ஒய்டு பேட்ஸ்மேன் தேடி போய் அடிக்க போகிறாரு பட் இருந்தாலும் அது ஒய்டு போயிருக்கு ஃபஸ்ட் பால் ரீ பால் 17 ரன் அடித்தா வின்னு 18 பாலுக்கு 17 அடிக்கணும் ஒரு ஷார்ட் டெலிவரி அழகான ஷாட்டு பாயிண்டில் ஃபீல்டர் வச்சு போட்டாங்க ஆனால் அழகாக கவர் பாயிண்ட் கடிச்சிருக்கான் நல்ல பிஎஸ் பண்ணுறான் கேப்பை ஃபுல் டாஸுங்க இவனுக்கு போய் ஃபுல் டாஸ் போட்டான் ஆனால் ஃபீல்டர் வச்சு போடுறாங்க ஃபீல்டர் ஒரு கையில் ட்ரை பண்ணியிருக்காரு அதனாலேயே அந்த கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு ஆல்ரெடி மேட்ச் இப்போயே கையில் போச்சுங்கிற லெவலில் இருக்கு ஸோ ரோஹித் சர்மாவும் தோனியும் ரன் அப்பில் இருக்க மாதிரி இருக்கு இப்போ ஜெய்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஃபீல்டெலாம் லாங் ஆனில் போடாமல் ஷார்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இதில் சோகத்துக்குரிய செயல் என்னென்னா இவர் ஒரு நல்ல ஃபீல்டர் இவர் கீப்பிங் நல்ல ஷாட்டு கிண்டி விட்டுருக்காரு கிண்டி விட்டுருக்காருங்க லாங் ஸ்டாப்புக்கு பேருக்கு பந்து அழகான 2 ரன்னு பவுலர் இப்போ ரொம்ப ப்ரெஷர் ஃபீல் பண்ணுறாரு லைன் மாறுது லெக் சைடில் போடுறாங்க லெக் சைடில் ஃபீல்டரே இல்லை ஸ்லோ டெலிவரின்னு நினைக்கிறேன் போன தடவை இதே ஸ்லோ டெலிவரிக்கு அவுட் ஆனான் பட் இந்த தடவை வந்து கணிச்சு ஆடிட்டான் ஜானும் ஒரு சிங்கிள் வந்திருக்கு நிஜமாக இது ஒரு ஸ்லோ டெலிவரியாக தான் இருக்கும் இல்லை பேஸ் போட்டுதாங்க ஆஹா அவங்க போட்ட பேஸுக்கான பலன் கிடைக்குதான்னு பார்ப்போம் நல்ல டேக்கு தேவைப்பட்ட நேரத்தில் இப்போ போய் ஜெரால்டோட விக்கெட் எடுத்துருக்காங்க நல்ல பேட்டிங் ஜெரால்ட்டேருந்து டீம்கிட்டேருந்து அப்ரிசியேஷன் கிடைக்குது நல்ல பிளே பாய் சரியான பிளே கேப்டன் ஸ்னாக்கு இப்படி தான் ஆடணும்னு ஆடி காட்டியிருக்காங்க நின்று ஆடி இருக்காங்க ஸோ இப்போ ஜானுக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கடைசி நிமிஷம் வரைக்கும் ஜான் நின்று ஆடணுங்கிறது தான் புது பேட்ஸ்மேன் ஆன் சைக்கிள் அங்கே ஜேஜே இறங்கியிருக்காங்க ஒரு ஸ்லோ டெலிவரிங்க ஆஹா அழகான பிளே தட்டி விட்டுருக்கான் கீப்பரால் பிடிக்க முடியல ஒரு சிங்கிள் அழகாக வந்திருக்கு
அறுபத்தி ஏழு ரன் வந்துட்டோம், ரெண்டு ஓவருக்கு ஒம்பது ரன் அடிக்கணும். மேட்ச் அழகாக கையில் இருக்கு. இங்கேருந்து மேட்சை கைவிட்டா அது சிஎஸ்கேக்கு பெரிய லாஸாக இருக்கும். ஸோ ரொம்ப குரூசியலான டைம். ரெண்டு ஓவருக்கு ஒம்பது ரன் அடிக்கணும். ஜான் இப்போ ஸ்ட்ரைக்கில், ஜெரால்ட் அந்த ஃபார்ம் அப்படியே ஜானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ நிப்பாட்டை எந்த பவுலரை கொண்டு வரலாங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறாங்க. யாரை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க? நீ போட போறியா? இப்ப யாரு போட போறாங்கிறத ரொம்ப மறைச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய இதாக இருக்குது. அநேகமாக கிஷோராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் விஜயராகவனை போட விட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும் இந்த மேட்ச்சில். இந்த மூவ் யாருமே எதிர்பார்க்கல. ஜேம்ஸ் கையில் பந்து கொடுத்துருக்காங்க. ஜானுக்கு ஆப்போசிட்டாக ஜேம்ஸை இறக்கியிருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ இந்த கேமில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு பார்ப்போம். ஜேம்ஸை இறக்கியிருக்காங்க. ஜான் வெர்சஸ் ஜேம்ஸாக மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் டெலிவரி உள்ளந்து பாலு சிங்கிள் தான் ஆட பார்த்தாங்க. அப்படி லைட்டாக அப்படி கெண்டி விட பார்த்த இடம் மிஸ் ஆகிடுச்சு. அவுட் சைட் ஆஃப்ல போட சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ், சரியான ஃப்ளிக்குங்க. இந்த ஃபீல்டர் எடுக்கிறதுக்குள்ள அழகாக ரெண்டு ரன் அசால்ட்டாக எடுத்துருவாங்க. இங்கே ஒன் ரீச் காட்டிட்டு இருக்காங்க. ஜெயசீலனுக்கும் ஜானுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அங்க வந்து ஜேம்ஸ் வந்து ஹாப்பியா இல்ல விஜயராகனோட ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதான் ஒரு நல்ல ஃபீல்டரு, ஒரு மேட்ச் முழுக்க நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்கான். இங்கே வேற பிரச்சனையாக இருக்கு. இங்கே ஜெரால்டுக்கும் ஜெய்சீலனுக்கும் ஆல்ரெடி எப்போதும் இருக்கிற கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது ஒன் ரீச்சுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் பாலுக்கு அந்த ரெண்டு ரன் எடுத்துக்கிட்டாங்க, கொடுத்துருக்காங்க. சொல்லணும் ஒரு ஃபுல் டாஸ், தொடையில பட்டிருக்கு. ஜானுக்கு எதுவும் இன்ஜுரியான்னு பார்க்கணும். ஸோ ஜேம்ஸ் எதுக்கு கொண்டாந்தாங்களோ அந்த ப்ரெஷர் இப்போ ஜேம்ஸ் கொண்டாந்துட்டு இருக்காங்க. சரியான ஷாட்டுங்க, சரியான அடி. ஃபோர் போ நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டர் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஃபோர் போயிருக்குங்க. சரி ஃபார்வர்டு பாயிண்ட்ல சரியான ஷாட்டுங்க, கொளுத்திட்டான். மூணு ரன் அடிச்சா வின்னு. ஒரு ஃபுல் லென்த் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஓவருக்கு வெளியே மூணு ரன் அடிக்கணும். ஒரு ஸ்லோ ஒரு கேட்ச் அவுட்டுங்க. எதுக்கு கொண்டாந்தாங்களோ அந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்காங்க. முக்கியமான டைம். ஸோ அந்த ஓவரோட லாஸ்ட் டெலிவரிங்க, முக்கியமான டைமில் ஜானோட விக்கெட் எடுத்திருக்காங்க ஜேம்ஸு. எதுக்கு கேகேஆர் எதிர்பார்த்தாங்களோ அது லேட்டாக வந்தாலும் கடைசியாக வந்திருக்கு. பாப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அடுத்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கடைசி ஓவர், முக்கியமான ஓவரு. மூன்று ரன் அடித்தா வின்னு. ஆறு பாலுக்கு மூன்று ரன் அடிக்க முடியுமான்னு தெரில. படுத்துக்கிட்டு ஜெயிப்போன்னு சொன்ன டீம் இப்போ படுக்க போதா எந்திரிக்க போதா என்னன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் ஓவர், முக்கியமான ஓவர் போட வந்திருக்காங்க கிஷோர். ஃபர்ஸ்ட் பால், ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காங்க. ஃபீல்டரால் பிடிக்க முடியல. ஷார்ட் முடிக்கிறது ஃபீல்டரு. அங்கே கவு கார்னர் வரைக்கும் பேருக்கு பந்து. நல்ல நல்ல ரன்னிங், ரெண்டு ரன்னு. மேட்ச் ட்ரா ஆயிடுச்சு. ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. 76 ரன். படுத்துக்கொண்டே ஜெயிப்பதாக கூறிய திரும்பி இருக்கிறாரு. தோத்தாலும் சந்தோஷமா இருக்கல. கேகேஆரோட போஸ்ட் மேட்ச் டீம் மீட்டப்பு
ஜெரால்டோட ஒரு கேட்ச் மேட்சை மாத்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க.